ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா வீலாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது சிட்டு. இன்று ஸ்ரீகாஞ்சி பெரியவர் அத்தியாயம் 35 பார்ப்போம். பிரவத் மலையை கிரிவலம் வந்து வணங்க முற்பட்ட பெரியவர் தன்னை போலவே வலம் வந்து வணங்கும் ஆயிரக்கணக்கான கிராமத்து ஜனங்களை ஒரு வினாடி எண்ணி பார்த்தார். திருவண்ணாமலை கிரிவலம் கூட மிக அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் முடிந்துவிடும். ஆனால் இந்த கிரிவலம் ஒரு நாள் பொழுதையே கூட எடுத்து கொண்டு விடும். நடக்கிறவர்களுக்கும் மிகவும் பசியாக தாகமும் ஏற்படும். குறிப்பாக உடம்பின் எல்லா பாகங்களுமே ஒன்று கூடி ஒரே சமயத்தில் அதிகபட்சமாக செயலாற்றுவது என்பது ஒரு மனிதன் வேகமாக நடக்கும்போதுதான். அதனால்தான் டாக்டர்கள் இன்று நடைப்பயிற்சியை உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு பெரிய விஷயமாக கருதி அதை எல்லோரும் சிபாரிசு செய்கின்றனர். அதற்காக ஆண்டு முழுக்க நடக்காமல் ஆண்டுக்கு ஒரு முறை இதுபோல் பாத யாத்திரை மேற்கொள்வதால் மட்டும் ஆரோக்கியம் வந்துவிடாது. ஆனால் உடலை வர்த்தி கொண்டு நாம் மேற்கொள்ளும் பாத யாத்திரை என்பது உண்மையில் ஒரு மிக சிறந்த ஆன்ம பிரயத்தனம். அது ஒரு வகை பஞ்சபூத வழிபாடு. மனம், வாக்கு, காயம் என்னும் மூன்றால் தான் ஒரு மனிதன் நன்மையோ தீமையோ செய்கிறான். எதை கொண்டு தீமை செய்தோமோ அதை கொண்டே பரிகாரம் தேடும் ஒரு செயல்தான் பாத யாத்திரை. பாத யாத்திரை என்கிற ஒன்றை உயர்ந்த நோக்கங்கள் இல்லாமல் ஒருவர் செய்யவே முடியாது. அதிலும் இந்த நாளில் ஒரு 100 அடி தூரத்தில் உள்ள இடத்திற்கு கூட நடக்காமல் 2-வீலரில் செல்லும் பழக்கம் கொண்டுள்ள நாம் பல மைல் தூரத்தை ஒரு காரணமும் இல்லாமலோ இல்லை சராசரி காரணங்களுக்காகவோ நிச்சயம் ஆட்படுத்த மாட்டோம். நமக்கு ஒரு பொதுவான உயர்ந்த நோக்கும் காரணமும் கட்டாயம் தேவை. அம்மட்டில் இறைவன் குறித்து நோக்கும் என்பதும் அருளை வேண்டிடும் காரணமும் மிகவும் பெரியது. ஒருவரிடம் நிறையவே செல்வம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. செல்வம் இருப்பதற்கு அவரது முன்னோர்கள் பணக்காரர்களாக இருந்தும் ஏன் அவரே கஷ்டப்பட்டு சம்பாதித்ததாகவும் கூட இருக்கலாம். ஆனால் நிம்மதியை மட்டும் ஒருவர் நல்வினைகள் புரியாமல் சம்பாதிக்கவே முடியாது. நன்விலைகளில் வடிவம்தான் அருள். எனவே அருளுக்காக ஒருவர் எதை செய்தாலும் அது நிகரில்லாத செயலாகிவிடும். அதிலும் உடம்பை வருத்தி மேற்கொள்ளும் பாத யாத்திரை மிக உன்னதமானது. இதுவும் ஒருவித தவமே. இப்படி தவம் புரிந்தும் உன்னதம் தவம் புரிபவர்களுக்கு உதவி செய்வது அதைவிட உன்னதம். பெரியவர்தான் பாத யாத்திரை புரிவதோடு யாத்திரை புரிவர்களுக்கெல்லாம் மடம் சார்பில் அன்னம் அளிக்க விரும்பினார். ஆயிரக்கணக்கில் வந்தால் என்ன செய்வது? அவ்வளவு பேருக்கும் அளிக்க முடியுமா? ஒருவருக்கு அளித்து ஒருவருக்கு அளிக்காவிட்டால் அது சங்கடத்தை தரும். இதன் பின்னே நிறையவே சிக்கல்களும் இருந்தன. இருந்தாலும் பெரியவர் எல்லோருக்கும் உணவளிக்கும்படி கூறிவிட்டார். மடத்தை சேர்ந்தவர்களுக்கும் தங்கள் கடமையை செய்ய தொடங்கினர். கைவசம் உள்ள அரிசி, பருப்பு, காய்கறிகளை கொண்டு பெருமளவில் அன்னமும் தயாராகிவிட்டது. இந்த அன்னத்தை சாப்பிட குறைவான கூட்டம் வந்தாலும் அதுவும் சிக்கலே. மீதமுள்ளது விரைய கணக்காகிவிடும். ஆனால் ஒரு அற்புதம் அந்த முறை நடந்தது. யாத்திரை புரிபவர்கள் வர வர இலை போட்டு சாதம் போட்டபடியே இருந்தனர். இறுதியாக சிலருக்கே இருந்தது. அதிலும் இறுதியாக ஒருவர் சாப்பிடும் அளவு இருக்க அதற்கு ஏற்ப ஒரே ஒருவர் மட்டும் சாப்பிட்டு செல்ல அதன் பின் சாப்பிடுவதற்கு ஒருவரும் வரவில்லை. அதாவது மிலிட்டரியில்தான் நூல் பிடித்தது போல கணக்கிட்டு செயல்படுவார்கள். அங்கு கூட சாப்பாடு விஷயத்தில் கனக்கச்சிதத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் பெரியவர் அன்னமிட்ட சமயம் கனக்கச்சிதம் அங்கே அமைந்தது. இதை பெரியவர் உணராமல் இருந்திருந்தால் இந்த விருந்துக்கே சம்மதித்திருக்க மாட்டார். இம்மட்டில் பெரியவரின் ஞான திருச்சியே இதற்கு காரணம். ஆனால் இதனால் வரும் வியப்பெல்லாம் நமக்கு மட்டும்தான். பெரியவர் இது குறித்தெல்லாம் வியப்பதோ பேசுவதோ கிடையவே கிடையாது. இதே திருவண்ணாமலையில் இன்னொரு சம்பவம். துல்லியமான கால அளவு தெரியவில்லை. திருவண்ணாமலைக்கு அருகில் ஒரு கிராமம். அங்கே பெரியவர் தங்கியிருந்து பூஜித்த சமயம் அவர் கமண்டல நீரை ஒரு நாய் வந்து முகர்ந்து பார்த்து குடிக்க முனைந்தது. அதை அவரை சுற்றி உள்ளவர்கள் கல்லால் அடித்து துரத்த முனைந்தனர். பெரியவர் அதை தடுத்ததோடு தன் சீடர்களை அழைத்து
ஊரில் உள்ள வீடுகளுக்கு சென்று வீட்டில் உண்ணும்படியாக உள்ள பலகாரம், பலகங்கள், பழங்கள் என்று சகலத்தையும் பிச்சையாக பெற்று வரச் சொன்னார். பின் அதை பொதுவாக ஓர் இடத்தில் வைத்து ஒரு பாத்திரம் நிறைய நீரையும் வைத்து பிரார்த்தித்து கொள்ளவும், அந்த கிராமத்தில் திரியும் அவ்வளவு நாய்களும் வந்து அந்த பலகாரத்தை உண்டு நீர் அருந்தி விட்டு சென்றன. அதை கண்குளிர புன்னகையோடு பார்த்தவர் தன் சீரர்களை பார்த்து கூறியது இதைதான். நீங்கள் என் ஆசார பங்கத்தை பார்த்தீர்கள், நான் அதன் ஆகார பங்கத்தை பார்த்தேன். இப்போது இரண்டுமே சரியாகிவிட்டது என்றார். இதுதான் பெரியவரின் அணுகுமுறை. அடுத்த கதையில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.